நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல கருத்துடைய ஒரு பாடல். ஃபஸ்ட்டு இதை கானா பாலா சார் லிரிக்ஸ் எழுதி கொடுத்தவொடனே ஐயோ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு என்னோடய ரியாக்ஷன். அனிருத் வந்து ஏன் சார் அப்படின்னார், இல்லை சார் ஓப்பன் த டாஸ்மாக் டோன்ட் க்ளோஸ் த டாஸ்மாக் அப்படின்ட்டு அப்படின்னு யோசித்தேன். அதான் சார் கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ட் நிறைய பேரோட மனநிலையை எனக்கு சொல்லி கடை சீக்கிரம் மூடிடுறாங்களே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாங் இது, ஒரு ஜாலியாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சது. அண்ட் இந்த பாட்டு பாடினது அந்த சிங்கர் தான், ஒரு சிங்கர் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுதான் ஹைலைட்னு சொல்கிறேன், ஹைலைட்னு நினைக்கிறேன். தென்னிசை தென்றல் தேவா சார் அனிருத் கேட்ட உடனே வந்து நான் பாடித்தரேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவர் வாய்ஸை இப்படி ஒரு சாங்கில் கேட்கும்பொழுதில் எல்லாருக்குமே செம்ம எனர்ஜியாக இருந்தது. அண்ட் அந்த சாங்கு நைட் எஃபெக்ட் தான் ஷூட் பண்ணோம், சென்னையில் தினேஷ் மாஸ்டர் வந்து கொரியோ பண்ணார். தேவா சார் அஸ் ஐ செட் பெரிய தேங்க்ஸ், கேட்ட உடனே பாடி கொடுத்தார். அண்ட் அந்த பாட்டோட சக்ஸஸ்க்கு அவர் ஒரு பெரிய ரீசன், அவரோட வாய்ஸ் திரும்பி வந்ததுனால தான் அதோட அந்த பாட்டு ஒரு இன்னொரு லெவலுக்கு எலிவேட்டாக இருக்குது. அண்ட் அதில் என்ன ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம்னு யோசிச்சோன்னா, சரி கானாவே வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கொஞ்சம் எலக்ட்ரோலாம் ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான் அந்த ஓப்பன் த டாஸ்மாக். சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டாமா கோப்பாமா ஏமா பூந்து விளையாடுங்க. ஓகே ஓகே. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா தண்ணி அடிச்சா தப்பமா திட்டாமா கோப்பாமா ஆமா மனசே ஏன் மனசே ஏன் கையில பாட்டிலும் மாட்டலடி ஒரு கட்டிய கண்ணுல கட்டலடி ஒப்பந்த பேக் டோர் எனக்கு தோ தின்னு சாரு.